பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காகவும் மக்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கற்றுத்தாங்க, உம்முடைய வேதத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அப்பா என் தேவ நீரங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிற நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 29 அதிகாரங்கள், 2-29 வரை உள்ள அதிகாரங்களை 14 செய்திகளாக பிரித்து நம்ம என்ன செய்தோம்னா படித்து வந்தோம். இன்றைக்கு 30 அதிகாரத்திலிருந்து 33 அதிகாரம் வரை ஆண்டவர் யூதாவுக்காக ஆறுதலாக அநேக வந்து வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். 30 அதிகாரத்திலிருந்து 33 அதிகாரம் யூதாவுக்கு ஆறுதல். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதை முக்கியப்படுத்தி சொல்லணும்னா அது ஒரு புதிய உடன்படிக்கை. 30 அதிகாரத்திலிருந்து 33 அதிகாரம் வரை ஆண்டவர் யூதாவுக்கு ஆறுதலாக ஒரு புதிய உடன்படிக்கை கொடுக்கிற அதிகாரங்களாய் நமக்கு பார்க்க முடியும். இதில் 30-31 அதிகாரங்கள் மீட்பின் முன்னறிவிப்பு பாகம் ஒன்றாக நம்ம பிரிக்கலாம். 30-31 அதிகாரங்கள் மீட்பின் முன்னறிவிப்பை குறித்து பார்க்கிறோம். அடுத்ததாக 32 அதிகாரத்துக்கு கடந்து வரும் அந்த மீட்பினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்ன, மீட்பினால் வரும் ஆசீர்வாதம் என்னங்கிறதை நம்ம வந்து 32 அதிகாரத்தில் பார்க்க முடியும். 33 அதிகாரத்தில் திரும்பவும் ஆண்டவர் எப்படிப்பட்ட மீட்பை கட்டளையிடுவேன் சொல்லி மீட்பின் முன்னறிவிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த 31, 32, 33, 34 இந்த 4 அதிகாரங்களிலும் அதிகமாக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதை பார்க்குறோம். அதே போ அதுவரைக்கும் நம்ம 29 அதிகாரங்கள் வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் இத்தனை காரியங்களை செய்தபடினால உங்களை தண்டிப்பேன், உங்களை நான் வந்து மீட்க மாட்டேன்னு சொல்லி, ஆண்டவர் உங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி கொண்டு வந்த அதே ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அநேக வாக்குத்தத்தமான செய்திகளை கொடுக்கிறதை நம்ம இங்கே பார்க்க முடியும். 30 அதிகாரம் கடந்து வரும்போது கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, ஆண்டவர் நீ இந்த புத்தகத்தை எல்லாம் எழுது, இதை எல்லாவற்றையும் நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நடக்கும், இதை ஒரு புத்தகத்தில் எழுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 3 வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை துதிப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்ல, நான் இஸ்ரவேலும் யூதாவுமாய் என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்குறோம். திரும்ப ஆண்டவர் அநேக வாக்கு திட்டங்கள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகள் சொல்லி அநேக வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். 8 வசனத்தில் சொல்ல, அந்நாளிலே நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை என்று. முன்னால் ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொன்னார், உன் அதாவது மர நுகத்தை நீ உடைத்து போட்டாய், இரும்பு நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுவேன். அந்த அளவு சொன்ன கர்த்தர், இல்லை உங்கள் நுகத்தை நான் அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு, இரும்பு கழுத்தை ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்தார், எடுத்து போடு, நீ மரம்
நடுநுகத்தை தான் என்ன செய்த உடைத்து போட்டாய். விழும்பு நுகம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறான்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் சொன்னதை நம்ம தியானித்தோம். ஆனால் இந்த நாட்களிலே உன் கழுத்தில் இருக்கிற அந்த நுகத்தை நான் எரித்து போடுவேன், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. ஒரு கட்டத்திலே பாவத்திலும் அக்கிரமத்துங்களினாலும் ஆண்டவர் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும், அந்நிய ஜனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருந்தாலும், கிருபையுள்ள தேவன் நம்மை அந்நியர் கையிலே அடிமைப்படுத்த ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல என்பதை தான் ஆண்டவர் இந்த அதிகாரங்களை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 10வது வசனத்தில் சொல்கிறார், நீ பயப்படாதே இஸ்ரவேலே, கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சன்னதியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அவன் அமர்ந்து சுகிந்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அவனை தத்தளிக்க பண்ணுகிற ஒருவனை இராதபடி திரும்பி வந்து அவன் சுகமாயிருக்க நான் செய்வேன் சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுகிறதை நம் பாவத்தினால நான் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அது உண்மைதான். அவர்கள் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களிலே அடிமைத்தனத்துக்குள்ளாக போவார்கள், அது உண்மைதான். இருந்தாலும் நான் அவர்கள் அக்கிரமத்தை மீட்டு அவர்கள் பாவங்களில் இருந்து அவங்களை ரட்சித்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு சொந்த தேசத்திலே அவர்களை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். 17வது வசனத்தை வாசித்து பார்த்தா, அவர்கள் உன்னை ரட்சிப்பற்ற, அதாவது விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் சொல்லி, அதாவது முந்தின வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்குறோம். உனக்கு, அதாவது உன்னை கொள்ளையாடின அனைவரும் புறஜாதிகள் எப்படி சொல்லுவாங்களா, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்மேல் நிலைக்கப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வத்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்களை வத்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை, நீங்கள் 22வது வசனத்தில் அடிக்கடியாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். துன்மார்க்கரை தண்டிப்பேன் சொல்லி 23-24 வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா, இதோ கோரவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். ஒரு நாள் ஒரு கோரவாரி காற்றாகிய காற்று வந்து துன்மார்க்கர் மேல விழும். ஆனால் நான் உங்களை மீட்டெடுப்பேன், நான் உங்களை ரட்சிப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் சொல்லி ஆண்டவர் அடிக்கடியாக சொல்லுகிறதே நம்ம பார்க்க முடியும். 31வது அதிகாரத்தில் அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது வசனத்தில் சொல்லுகிறார், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக எப்ராஹிமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரன். எப்ராஹிம் என்றால் யாரை குறிக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது யூதா எருசலேம் இதெல்லாம் எனது தெற்கு ராஜ்யமாகிய இரண்டு கோத்திரங்களை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது யூதா கோத்திரமும் பென்யாவும் பென்யமின் கோத்திரம் 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் தேசத்தை, வடக்கு ராஜ்யத்தை எப்படியெல்லாம் சொல்வார்கள் என்றால், எப்ராஹிம், இஸ்ரவேல், சமாரியா இதெல்லாம் வந்து வடக்கு ராஜ்யத்தை குறிக்கதாக காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல எப்ராஹிம் என்னுடைய என் சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறான், அவனே நான் யூத மற்றும் எருசலேமை மட்டும் விடுவிக்கிற தேவன் அல்ல, எப்ராஹிமையும் நான் விடுவிப்பேன் சொல்லி ஆண்டவர் எப்ராஹிம்
தாயும் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் யாருக்கு சேஷ்ட புத்திரத்தை புத்திரபாகத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்றால், ரூபனுக்கு கொடுத்திருக்க வேண்டிய சேஷ்ட புத்திரபாகம் ரூபனை தாண்டி அது யாருக்கு வருகிறது என்றால் யோசேப்புக்கு வருகிறது. ஆனால் அந்த யோசேப்புக்கு கொடுக்க வேண்டிய யோசேப்புக்கு கூட மூத்த மகன் மனாசே இளைய மகன் தான் யார் என்று பார்த்தால் எப்ராஹிம். ஆனால் ஆண்டவர் எப்ராஹிமை என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கான ஒருவேளை, அதாவது ஆபிரகாம் நாட்களிலே மூத்த மகனுக்கு தான் என்னது சேஷ்ட புத்திரம், ஈசாக்கு சேஷ்ட புத்திரனாய் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் அது ஏசாவுக்கு, ஏசா யாக்கோபுடைய நாட்களிலே ஏசாவின் கையிலிருந்து மாறி அது யாருக்கு போயிருக்கிறது என்றால் யாக்கோபுக்கு வருகிறதை நாம் பார்த்தோம். யாக்கோபின் கைகள், யாக்கோபின் காலத்திலே ரூபன் தான் மூத்த குமாரன், ஆனால் சேஷ்ட புத்திரன் ஆகிய அந்த ரூபனிலிருந்து மாறி அது யோசேப்புக்கு வந்து யோசேப்பினிலே மனாசைக்கு கொடுக்க வேண்டியது எப்ராஹிமுக்கு வருகிறதை நாம் பார்க்குறோம். ஒருவேளை சூழ்நிலை இவங்களுக்கு தான் இதுன்னு இருக்கலாம். ஆண்டவர் யாருடைய கரத்திலிருந்து எதை பறித்து நமக்கு தர வேண்டுமானாலும் நமக்கு தருகிற ந வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, அவருக்கு பிரியமாக நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். நாம் அவங்க பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவனாக இருந்து நடக்க வேண்டியதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாக இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் எப்ராஹிமை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறதை நம்ம வாசித்து பார்க்க முடியும். தயவாய் இதை வீடுகளிலே நீங்கள் வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 13 வசனத்திலே சொல்கிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை ஆற்றி அவர்கள் சஞ்சலத்தை நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அடுத்து 14 வசனத்திலே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 20 வசனத்திலே, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன், அவன் எனக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்ராஹிமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் சேஷ்ட புத்திரன் சொல்லுகிறார். அடுத்து அவன் எனக்கு அருமையான குமாரன் சொல்கிறார், அவன் எனக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்கிறதை நம்ம பார்க்கப்படும் முடியும். சீர்கெட்டு போன குமாரத்தியே எந்த மட்டும் விலகி திரிவாய், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வான்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நான் உனக்கு கட்டளையிடுவேன்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். 25 வசனத்தில் சொல்கிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்னு சொல்லி பார்க்கிறோம். 28 வசனத்தில், அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் எப்படி ஆண்டவர் அழிக்க ஜாக்கிரதையா இருந்தாரோ அதே போல கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 29-30 வசனங்களை வாசித்து பார், பிராக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான், எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். அப்படி ஒரு நாட்கள் வரும். பிதாக்கள் திராட்சை பழங்களை தின்றார்கள், அதனால பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயினங்கிற நாட்கள் மாறி யார் அக்கிரமம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டை, நான் யார் திராட்சை பழங்களை திராட்சை காய்களை தின்றார்களோ அவர்களுடைய பற்களை கூசி போகிற நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 31 வசனத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அதாவது ஆண்டவர் வந்து இந்த வேதாகமத்தில் 7 உடன்படிக்கைகள் இருப்பதாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது ஆதாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், நோவாவோட ஆதாமுடைய உடன்படிக்கையை ஆதாம் என்ன செய்தார், முறித்து போட்டார். என்ன சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியனை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகபாயே சாவாயின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அதை ஆபிரகாம் செய்யாதபடியினால அது என்னது, அதாவது உடன்படிக்கை
ரெண்டு விதமாக இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த காரியங்கள் வேதாகமம் ஒரு கண்ணோட்டம் முடிந்ததற்கு பின்பாடு ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கும்போது உடன்படிக்கைகளை குறித்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாட்களை மேலோட்டமாக சொல்லிவிடுகிறேன். ஆண்டவர் உடன்படிக்கை வந்து ரெண்டு விதமாய் காணப்படும். தனிநபர் உடன்படிக்கை, இரு நபர் உடன்படிக்கை. அதாவது நம்ம ஒரு காரியத்துக்கு ஒரு கவனன்ஸ், ஒரு உடன்படிக்கை கொடுக்குறோம் என்றால், ஒரு வாக்குறுதி கொடுக்குறோன்னா, ஒருத்தர்கிட்ட நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறது இரு நபர் உடன்படிக்கை. ஒரு தனிநபர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ எனக்கு என்ன வேணாலும், இப்போ நான் ஒருத்தங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு திருப்பி எதை செஞ்சாலும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, நான் இதை உங்களுக்கு இவ்வளோ நாட்கள் செய்வேன். மற்றவர்களிடந்து எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது தான் என்னது, அது இரு நபர் தனிநபர் உடன்படிக்கை. இந்த இடத்துல ஆண்டவர் ஆதாமோடு என்ன சொன்னார், நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா, இதை நீ செஞ்சா என்னது உனக்கு ஆசீர்வாதம், இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலைன்னா நான் கூட இருப்பேன், சாப்பிட்டேன்னா நீ சத்துருவா, அந்த மாதிரி. அதாவது அதை அந்த உடன்படிக்கை என்ன செய்தது, முறிந்து போனதை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஆண்டவர் ஏழு உடன்படிக்கையை கொடுத்திருந்தார். நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். நோவாவோடு தனிநபர் உடன்படிக்கை என்ன சொன்னால், என்னது இனி நான் ஜலத்தினால என்னது இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னது, அது தனிநபர் உடன்படிக்கை. ஆண்டவர் என்ன செய்யலை, நோவாவிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை, அது ஆண்டவர் முழு ஜனங்களுக்கும் கொடுத்த உடன்படிக்கையாக காணப்படுது. அடுத்ததாக ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார், அது தேசத்துக்கான உடன்படிக்கையை நாம் பார்க்குறோம். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் மோசையோடு உடன்படிக்கை பண்ணினார், அதுவும் என்னது இரு நபர் உடன்படிக்கை. நீங்கள் இந்த பிரமாணங்களை கட்டளைகளை கை கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் 10 கட்டளைகள் கற்பனைகளை கொடுக்குறாரே, அதை வந்து என்னது மோசையோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கை. ஐந்தாவதாக பாலஸ்தீன உடன்படிக்கை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம், இதெல்லாம் செய்யலைன்னா சாபம்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கிற என்னது நித்திய, அதாவது நான் உனக்கு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற புருஷர் உனக்கு இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உடன்படிக்கை என்னவென்றால், அவருடைய நியாய பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் வைக்கிறாராம், அதை அவர் நம்முடைய இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன, அவருடைய நியாய பிரமாணத்தை என்ன செய்கிறாரா நம்முடைய உள்ளத்திலே வைக்கிறார், அவர் அதை இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உடன்படிக்கை என்னவென்றால், அவருடைய நியாய பிரமாணத்தை நாமே கற்றுக்கொண்டு நாமவே கடைபிடிப்போமா என்றால் முடியவே முடியாது. அவரே அவருடைய நியாய பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்கிற வைத்து அதை அவர் இருதயமாகிய பலகையில எழுதி ஒவ்வொரு நாளும் வள்ளி இதுவே இதில் நடவுங்கள் என்கிற அந்த பரிசுத்தாவின் நானுடைய சத்தத்தை தந்து நடத்துகிறது தான் இந்த புதிய உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், புதிய உடன்படிக்கையை நான் அந்நாளிலே ஏற்படுத்துவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இனி அடுத்ததாக 37 வசனத்திலே சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்றவனா, மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன, மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால், இத்தனை வருடங்கள் ஆனது யாராலும் வானத்தை அளக்கவும் முடியவில்லை, பூமியின் அஸ்திவாரங்களை ஆராய்ந்து முடியவும் முடியவில்லை.
எத்தனையோ ஆராய்ச்சிகள் ஏற்படுத்தினாங்க, எத்தனையோ காரியங்களை செய்தார்கள். வானத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக எத்தனை கோள்கள் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுவரைக்கும் எத்தனை கோள் இருக்குன்னு கரெக்டாக சொல்ல ஆட்களே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோள்களின் எண்ணிக்கைகள் என்ன செய்விட்டது, மாறிக்கொண்டே விடுது. அதை ஆராய்ந்து பண்ணவோ, அதை அளந்து அளவிடவோ யாராலையும் முடியல. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்று நிமித்தமும் வெறுத்து விடுவேன். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, ஆண்டவர் நம்மை வெறுத்து விடுகிற தேவன் அல்ல. வானத்தை அளக்கவும் பூமியின் அஸ்திபாரங்களை ஆராயவும் கூடுமானால் தான் ஆண்டவர் நம்மை என்ன செய்வார், வெறுத்து விடுவார். அவர் நம்மை வெறுத்து விடுகிற தேவன் அல்ல. நாம் தான் அவரை விட்டு தூரம் போகிறோமோ என்பது, அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறதே. அந்த காரியங்களில் ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். மீட்பின் முன்னறிவிப்பு இப்படி ஒரு நாள் வரும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவார்கள். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 32 நேராக நாம் கடந்து வரும்போது என்னன்னா, நேபுகாத்நேச்சாருடைய 18 வருஷம், சிதேக்கியாவுடைய 10 வருஷம். சிதேக்கியா இஸ்ரவேலே, அதாவது யூதாவை எருசலேமை அரசாண்டு கொண்டு வந்த 10 வருஷத்தில், நேபுகாத்நேச்சார் 18 வருஷம் பாபிலோனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார், எரேமியாவை குறித்து, எனது நீங்கள் வந்து சிதேக்கியாவிட்ட சொல்லும்படியாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீங்கள் கல்தியரோட வந்து யுத்தம் பண்ண வேண்டாம், யுத்தம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பாபிலோனுக்கு அடிமைகளாக தான் போவீங்க. அது அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னபடியினால எரேமியாவை என்ன செய்தார்கள், 2 வசனத்திலே ராஜா யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவர் சாலையின் முற்றத்திலே அடைபட்டிருந்தான். யூத ராஜாவின் அரமனையில் உள்ள காவர் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த அடைபட்டிருக்கிற நேரத்தில் இப்போ சிச்சுவேஷன் என்னவா இருக்கிறது, ஜனங்கள் என்ன செய்வாங்க, சிறைப்பட்டு போகுவாங்க, எருசலேம் அழிக்கப்படும் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. எருசலேம் அரமனையில் உள்ள பொக்கிஷங்களாக இருந்தாலும் சரி, தேவாலயத்தின் பணிமுட்டுகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போகும் என்பது என்னது, ஆண்டவருடைய வார்த்தை. இது எரேமியாவுக்கு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லிவிட்டார். இதை சொன்னதினால இன்றைக்கு காவல் சிறைச்சாலையில் என்ன செய்கிறார், இந்த எரேமியா இருக்கிறார். இந்த சூழலிலே ஆண்டவர் எரேமியாவை பார்த்து என்ன சொல்லுகிறார், உன்னுடைய பெரிய தகப்பன் ஆகிய சல்லூமின் குமாரன் அனாமேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்வார். இந்த சூழ்நிலை என்னவா இருக்குது, எல்லாரும் அடிமைப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல் எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்பது திட்டமும் தெளிவுமாக தெரியும். இதை சொன்னதுனால சிறைச்சாலையில தான் இப்போ எரேமியா இருக்கிறார். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து என்ன சொல்கிறார், இந்நேரத்தில் நீ ஒரு நிலத்தை என்ன செய், வாங்கு அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது நாம் என்ன செய்வோம், நானாக இருந்தால் என்ன செய்வேன், எப்படினாலும் நாங்கள்லாம் சிறைப்பட்டு போவோம், அடிக்கப்படுறோம், நானே இப்போ சிறைச்சாலையில் தான் இருக்கேன், இந்த சூழ்நிலை எனக்கு எதுக்கு நிலம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த எரேமியா என்ன செய்கிறார் என்றால், எந்த கேள்வியும் ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால், 17 சேக்கலிடை வெள்ளி அவனுக்கு நிறுத்து கொடுத்து அந்த நிலத்தை பத்திரப்பதிவும் செய்துவிட்டார். அந்த நிலத்தையும் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவருக்கு நோக்கம் ஏதாவது இருக்கும், அதை நான் செய்வேன். எரேமியாவுடைய அது ஒரு மனக்கு விருப்பத்தை பாருங்க. ஆண்டவருடைய திட்டத்துக்கு அவர் செய்கிற செயலை நாம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் ஏற்கனவே செய்துவிட்டால் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், உனக்கு குமாரனும் குமாரத்திகளும் வேண்டாம். அப்போது இந்த எரேமியாவுக்கு நிலம் புலம் எல்லாம் எதிர்க்கு. ஆனால் எரேமியா எந்த கேள்வியும் முதலாவது கேட்கவே இல்லை. என்ன செய்கிறார், அதே மாதிரி ஆண்டவர் சொல்லிவிட்டார், அதனால் நான் நிலத்தை வாங்குகிறேன், கிரமம் பண்ணுறேன், 17 சேக்கலிட வெள்ளியை என்ன செய்கிறேன், நிறுத்து கொடுக்குறேன், எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியாக 17 வசனத்திலே வருகிறார் ஆண்டவருடைய சமூகத்திலே.
அது எனது இந்த கிரே இன்னும் இருக்குது. அந்த கிரிய பத்திரத்தை என்ன செய்கிறார், பத்திரப்படுத்த சொல்லுகிறார். அதாவது அந்த 14வது வசனத்தில் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரிய பத்திரமும் நிறைந்திருக்கிற பிரதிபத்திரமாகி இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்தில் வை, அதை பத்திரப்படுத்தி வைக்கும்படியா. பத்திரத்தை என்னது பத்திரப்பதிவு செய்து, நிலத்தை பத்திரப்பதிவு செய்து அந்த பத்திரத்தை என் டாக்குமெண்ட்ஸை என்ன செய்யணுமா, அதை பத்திரப்படுத்தி வைக்கணுமா. அப்போதான் எரேமியாவுக்கு ஒரு கேள்வி வருது. ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறார், எப்படி ஜெபிக்கிறார் என்றால் பாருங்கள், 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை எரேமியாவினுடைய ஜபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து போன எரேமியா ஏதோ ஒரு கேள்விகளை அடுத்து வைக்கிறவராய் காணாதபடிக்கு அவருடைய ஜபத்தோட பேட்டர்ன் என்னை கொஞ்சம் சிந்திக்க வைத்ததாய் காணப்படுகிறது. 17 கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரே உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. முதலாவது ஆண்டவரை புகழுகிறார், நீங்க தான் வானத்தையெல்லாம் படைச்சீங்க, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அடுத்த 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பிள்ளைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியில் சரிக்கட்டோருமாய் சேனைகளின் கர்த்தர் என்ற நாமம் உள்ள மகத்துவம் வல்லமையும் உள்ள தேவனே, நீங்க இதெல்லாம் செய்கிற தேவன், சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ள மகத்துவம் வல்லமையுள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாக அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தான் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்பத்துடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரின் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி, எப்படி ஜபிக்கிறாருன்னு பாருங்க. முதலாவது ஆண்டவரை புகழுகிறார், நீர் இதெல்லாம் செய்கிற உமா, அதாவது உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, நீர் மகத்துவமான தேவன், சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர், நீங்கள் அதாவது யோசனையின் பெரியவர், செயலில் வல்லவர், அவனுடைய செயல் வழிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிற தேவன், இப்படிப்பட்ட தேவனாக இருக்கிற நீங்கள் இந்நாள் வரைக்கும் எல்லாரும் சொல்கிற அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்து எகிப்து தேசத்திலிருந்து எங்களை கூட்டி வந்தீங்க, உம்முடைய அதாவது வசனங்களை வாசித்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும், உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கர ாலும் எகிப்து தேசத்திலிருந்து பண்ணி அவருடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் உடைய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து இதெல்லாம் செய்தாங்க, உங்களுடைய நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுக்க கொடாம போனாங்க, அதனால நீங்க என்ன செய்றீங்க, இந்த ஜனத்தை சிறை இருக்க பண்ணுவீன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற கேட்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதா இருக்கிறதும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை கிரியமாய் வாங்கி கொண்டு அதுக்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம சிறைச்சாலையில் தான் இருக்காரு, திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு பிள்ளைகள் குமார குமாரத்திகள் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாரும் இல்லை, ஆண்டவருடைய சத்தத்தை அப்படியே கீழ்ப்படுகிறாரு. இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறாரு, ஒரு நிலத்தை வாங்குன்னு சொன்னார், அந்த நிலத்தை வாங்கும் முன்னால் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கல, ஏன் எதுக்கு நான் இதை செய்யணும்னு, அதை ஆண்டவர் வாங்க சொன்னார், அதை வாங்கி அதை கிரயம் கொடுத்து வாங்கி அதை பத்திரப்பதிவு பண்ணி அதுக்கு சாட்சியெல்லாம் செய்து அதையும் வாங்கிட்டேன் அப்படின்னு இல்லை, அதை பத்திரப்படுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், அதை அப்படியே பத்திரப்படுத்தி விட்டு அடுத்ததாக ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து, ஆண்டவரே, நீ செயல்களில் வல்லமையுள்ள தேவன், உம்மால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றில், இவ்வளோ மகா பெரிய தேவன், நீங்கள் எங்களை இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தீங்க, ஆனால் அழிவு தானே வரப்போகுது, எதற்காக ஆண்டவரே இதை என்னை இப்படி வாங்க சொன்னீங்க, அது உம்முடைய திட்டம் என்ன என்று ஆண்டவுடைய சமூகத்தில் கேள்வி கேட்கும்போது ஆண்டவுடைய பதில் 26 இருந்து 35 வரை ஆண்டவர் சொல்கிறார்,
இப்படியெல்லாம் நடந்தது உண்மைதான். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆண்டோடைய வார்த்தை இவங்க எல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சது உண்மைதான். 30வது வசனத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறுவயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செயலினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள். இதெல்லாம் செய்தது 33வது வசனத்தில் சொல்லுகிறார், முகத்தை எல்லாம் முதுக எனக்கு காட்டினார்கள். இதெல்லாம் அவங்க செய்தது உண்மைதான். அவங்க எனது மோளகுக்கு என்று தன் குமாரன் தன் குமாரத்திகளை தீக்கடக்க பண்ணி இம்மோனுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே பாகாலின் மேடைகளை கட்டினாங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சது உண்மைதான். ஆனாலும் இப்படி இருக்கையில் 36வது வசனத்திலே, இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளையினாலும் பாபிலோன் ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது வென்றவனா, இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகாபுரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு ஆண்டவர் அந்த இடத்து அந்த வசனங்களை அழகாக சொல்ல அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய திங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 44வது வசனத்தில், மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டண நிலங்களில் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்பி. நீ இதை குறித்து கவலைப்படாத, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது உண்மைதான். அவர்கள் எனக்கு முகத்தை எல்லாம் முதுகை காட்டினது உண்மைதான். அவர்கள் சிறு வயதிலிருந்து பொல்லாப்பை செய்து என்னை விட்டு பின்வாங்கி போனது உண்மைதான். அதனால் என்னுடைய கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தேன், அது உண்மைதான். ஆனாலும் என்னுடைய மிகுந்த கிருபையினால் அவர்களை மீட்டுக்கொள்வேன், அவர்களை திரும்ப சேர்த்து கொள்வேன். அந்நாட்களில் திரும்ப என்ன நடக்கும்? பத்திரப்பதிவு நடக்கும். கண்டிப்பாக இந்த இடம் செழிப்பாய் மாறும் என்பதை, திரும்பவும் இந்த இடத்திலே நிலங்கள் வாங்கப்படுவதும் கொல்லப்படுவதும் நடக்கும். அதற்கு அடையாளமாக நீ இதை செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாட்களில் என்ன செய்வது என்ன செய்வது? நமக்கு மீட்பே இல்லையா? இந்த அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்றுவார். அதற்காக காலம் சமீபமாக இருக்கிறது. அந்த காலம் வரை பொறுத்துமையாக இருக்கும்போது ஆண்டவர் அதை செய்து நிறைவேற்றுவார். இந்த எரேமியாவை போல ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காதபடிக்கு ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எரேமியாவை போல அமர்ந்திருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கும்போது அதற்கான பதிலையும் ஆண்டவர் தருகிற ஒரு வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பொறுமையாய் ஆண்டவர் எரேமியாவுக்கு பதில் கொடுக்கிறார். ஆடையுமே ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார், எடுத்ததும் கேள்வி கேட்கல. நாம் எடுத்ததும் போனோடனே, யா எனக்கு இதெல்லாம் செய்ய சொன்னீங்க, யா என்னை இப்படி நடத்துனீங்க? நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்கிறோம்ல. ஏன் இதுதான் உங்களுடைய சித்தம்னா அதை முன்னாமே எனக்கு சொல்லி இந்த பாதையில் நடத்தி இருக்கலாமே, ஏன் இப்படியெல்லாம் என்னை சுற்ற பண்ணீங்கன்னு சொல்லி பல நேரங்களில் கேள்வி கேட்கிறோமே. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஆண்டவர் சொன்னதை செய்துவிட்டு அதற்கு பின்பாக ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையாக
ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை தான் நாம் தியானித்தோம். இதை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. அடுத்ததாக 33 அதிகாரத்தில் திரும்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, திரும்பவும் மீட்பின் முன்னறிப்பை 2வது பாகமாக ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் அநேக ஆண்டவர் வாக்குத்தத்த வார்த்தைகளை தான் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு சில வாக்குத்தத்தங்களை மட்டும் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இதே 6வது வசனத்தில் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொல்லுகிறார். 8வது வசனத்தில் அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் சொல்லுகிறார். 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது பாழான எருசலேமின் வீதிகளில் களிப்பின் சத்தம் உண்டாகும், மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும், மணவாளனின் சத்தம் உண்டாகும், மணவாட்டியின் சத்தம் உண்டாகும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தம் உண்டாகும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். என்னென்ன சத்தம் உண்டு? சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருந்து. எருசலேமின் வீதிகளில் இன்றைக்கு பாழாய் போய் கிடக்கிற அந்த எருசலேமின் வீதிகளிலே இந்த சத்தம் உண்டாகும் என்று களிப்பின் சத்தம் நாட்கள் சமீபமாக இருக்கிறது, மகிழ்ச்சியின் சத்தம் வருகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது, மணவாளனின் சத்தம் வரும், மணவாட்டியின் சத்தம் வரும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவதென்று சொல்லுகிறவர்களின் சத்தம் உண்டாகும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் துணிக்கப்படுகிற நாட்கள் வரும். இதே போல நம்முடைய வீடுகளிலும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனை கத்தரை துதியுங்கள், கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துணிக்கிற சத்தமும் கத்தோடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திரபடிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் தினமும் கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இப்படிப்பட்ட சத்தம் எல்லாம் ஒரு நாள் இன்றைக்கு கூக்குரலின் சத்தம், மகா அழுகையின் சத்தம், சிறையிருப்புக்கு கடந்து போகிற ஜனங்கள் எவ்வளவு அழுகையோடு எவ்வளவு புலம்பலோடு, எத்தனை ஜனங்கள் யுத்தத்திலே மாண்டு போயிருப்பார்கள், எத்தனை உறவுகளை இழந்திருப்பார்கள். அதை தான் நாம் பார்த்தோம் அல்லவா, அகஸ்வேறு நாட்களில் எஸ்தரை குறித்து நம்ம சிறையிருப்பில் போயிருந்த எஸ்தருக்கு யாருமே இல்லை. அவருடைய சிறிய தகப்பன் மகனாகிய அதாவது பெரியப்பா பையன் மொர்தெகாய் தான் இருந்தார். இப்படி எத்தனை பேர் உறவுகளை இழந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்களில் எருசலேமின் வீதிகளிலே ஒரு நாள் களிப்பின் சத்தம் மகா அரவாரத்தின் சத்தம் உண்டாகிற ஒரு நாட்கள் வரும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம், தாவீதுக்கு நித்திய நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார், அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேமாய் சுகமாய் தங்கும், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்ன என்று சொல்லியிருக்கிறது என்றால், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நியாயமும் நீதியும் பூமியிலே நடப்பிக்கப்படுகிற நாட்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சொல்லுகிறதே நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறதே 22வது வசனத்தில் சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அழக்கப்படாததுமாக இருக்கிறது போல நான் என் தாஸ்தனாகிய தாவீதின் சன்னதியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வத்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வானத்து நட்சத்திரங்கள் எப்படி எண்ணப்படாமல் இருக்கிறதோ, கடற்கரை மணல் எப்படி அழக்கப்படாது இருக்கிறதோ, அப்படியாக தாவீதின் சந்ததியும் அவர் கூலியும் செய்கிற லேவியரின் சந்ததியும் ஆண்டவர் வத்திக்க பண்ணுகிற ஒரு நாட்கள் வரும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். 24வது வசனத்திலிருந்து நான் வாசித்து பார்த்தோன்னா, கத்து தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி, தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதியல் என்று அதை தூஷிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? வானத்துக்கும் பூமியும் குறித்திருக்கிற நியாயமங்கள் என் நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ண உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால். அன்னுடைய வார்த்தையை பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல். ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் என்ன நியமத்தை கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் அழகாய் பூமியை படைத்திருக்கிறார்ல, இத்தனை பர்சன்டேஜ் ஆக்சிஜன் மனுஷனுக்கு தேவைன்னா அவ்வளவு கொடுத்திருக்கிறார். என்னென்ன செய்யணுமோ, இத்தனை நேரம் பகல் இருக்கணும்னா அவ்வளோ நேரம் பகல் இருக்கிறது, இத்தனை நேரம் இரவு இருக்க வேண்டுமென்றால் அவ்வளோ நேரம். ஆண்டவர் அழகாய் நியமங்களை கொடுத்திருக்கிறார், அந்த நியமத்தை நான் காவாமல்
நான் பகலையும் பகல் காலத்தையும் அக்காலத்தையும் குறித்து நான் நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகிறது உண்டானால், அப்படி ஒரு நாள் உண்டானால், நான் யாக்கோபின் சந்ததியும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அடுத்து அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அப்படி ஒரு நேமத்தை நான் மாற்றுவேன் என்றால் அன்றைக்கு தான் இஸ்ரவேல் என்கிற சந்ததியை நான் வெறுத்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு எவ்வளவு மகா பெரிய தேவனை நம்ம வணங்குகிறோம். ராத்திரியும் பகலுக்கும் குறித்து நான் உண்டாக்கின நியமத்தை மாற்றினாதான் ஆண்டவர் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனமாகிய உங்களையும் எங்களையும் என்னையும் வெறுத்து விடுவாராம். எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை சார்ந்து வாழ எப்போதும் அவர் நமக்கு தேவனாயிருக்கட்டும். நாம் அவர் ஜனமாயிருந்து அவருக்கு உண்மையாய் வாழாண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. தலைகளை வணங்கி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள கிருபை தந்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட இருந்து வழி நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேவனப்பா, நாங்கள் உங்கள் ஜனம் ஆண்டவரே. அப்பா எப்ராஹிமை குறித்து அவன் என் சிரேஷ்ட புத்தனன், என் அருமையான குமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதே போல எப்போதும் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உம்மிடத்தில் வெறுப்பை பெற்றுக்கொள்ளாதபடி உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மிடத்திலிருந்து மகா பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட என் தேவனுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். முழுமையாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. மீட்பரே கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.